சிந்திட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் வசிய முறைக்கு உண்டான மிக மிக எளிய பரிகார முறை தான் பார்க்க போகிறோம். அன்பர்களே, ஒரு முக்கியமான குறிப்பு, தப்பான வழியில் இதை பயன்படுத்தக்கூடாது, யாரும் அப்படி பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் ஒரு குறிப்பாக குறிப்பிட்டுறோம். உங்களை பிரிந்த மனைவி, காதலி, உங்களுக்கு உரியவர்களிடம் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். பெண் வசியத்துக்கு உண்டான மை செய்யக்கூடிய மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரு ஊமத்தை. அதாவது கரி நாளில் அஷ்டமி இல்லாத வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு எழுந்து காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சு விநாயகரை வணங்கிட்டு செய்யணும். வசியத்துக்கு உரிய நாள் ஞாயிறு, ஞாயிறாக கருதப்படுது. ஞாயிறு காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஓரை, அதாவது ஞாயிறு ஓரை. அதனால் இந்த நேரத்தில் கரு ஊமத்த செடியினை தொட்டு வணங்கி அந்த செடிக்கு கற்பூரம் காட்டி ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க சிவா அப்படின்னு 3 முறை சொல்லணும். அதுக்கப்புறமா வேறு அருந்திடாமல் பிடுங்கணும். பிடுங்கும்போது மனசுக்குள்ளே ஓம் மாயா மோகி மாக மோகி பெண் மோகம் செய் செய் அப்படின்னு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி பிடுங்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். வரும் வழியில் யார் கூடயும் நீங்கள் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் உங்களுடைய தெய்வத்தோட முன்னாடி வச்சு வணங்கணும். அந்த வேரை சிறு சிறு துண்டாக நறுக்கி புது சட்டியில் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிற்றாமனுக்கு எண்ணெய் விட்டு நல்லா கறியாகிற மாதிரி வறுக்கணும். வறுக்கும்பொழுதும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வறுக்கணும். நல்லா கறி போல் ஆனதும் அதை அப்படியே அம்மியில் வச்சு அரைக்கணும். அரைக்கும் பொழுது தேவைக்கு ஏற்ற மாதிரி புணுக்கு, கஸ்தூரி, பச்சை கற்பூரம், சந்தன அத்தர் விட்டு நல்லா மை போல் அரைக்கணும். அரைக்கும் பொழுது கூட அன்பர்களே, முன்ன சொன்ன இல்லையா அந்த மந்திரம், ஓம் மாயா மோகி மாக மோகி பெண் மோகம் செய் செய், அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கிழக்கு நோக்கி அமர்ந்து தான் நீங்கள் அதை அரைக்கணும். அரைச்சி முடித்ததுக்கு அப்புறமா அப்படியே அதை டப்பாவில் போட்டு வழித்து வைக்கணும். மையை புருவத்தோட மத்தியில் நெத்தியில் கிழக்கு நோக்கி நின்றுக்கிட்டு தான் நீங்கள் வைக்கணும். வைக்கும் பொழுதும் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். நெத்தியில் மை இருக்கும் பொழுது அடிக்கடி அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண் வசியத்துக்கோ இதே முறை தான். ஆனால் ஆண் வசியத்துக்கு நீங்கள் செந்நாயுருவி செடியை பயன்படுத்தணும். பெண் வசியத்துக்கு என்ன முறை நீங்கள் செஞ்சீங்களோ அதே முறையை தான் நீங்கள் மேற்கொள்ளணும். குப்பமேனி செடியை கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அன்பர்களே, இந்த வசிய முறை மிக மிக ஒரு உபயோகமான ஒரு வசிய முறை. அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய காதலியோ இல்லைனா உங்கள் கூட வாழ்ந்துட்டுருக்க மனைவி ஒத்து வாழாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த முறையை நீங்கள் பின்பற்றலாம். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு உரியவர்கள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும், நல்லதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும், கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவாக இருந்திருக்கும். அன்பர்களே, கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு உட்பட்டவங்க இதை முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக சிறப்பான விஷயமாக நடக்கும். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் வாழ்க்கையிலையும் பல நன்மைகள், பல சுபிட்சம், பல சிறப்புகள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கடவுளுடைய அருள் அனுகிரகம் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பர்களே. அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.